ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மிக பெரிய உதவி இன்று உன் வீடு தேடி வரும் தங்கமே. வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே, வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன். எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னை மனிதன் கைவிடலாம், சாயப்பா நான் கைவிடுவேனா? என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா. உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் வருவேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே. நான் நிச்சயமாக உன் கூட வந்து கொண்டுதான் இருப்பேன், உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் தங்கமே. நம்பிக்கையுடன் நகரப்பழகு என் செல்வமே. உனக்கானது எதுவும் முன்னே விட்டு போகாது. உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும். நடந்ததை எண்ணி கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் நான் இருக்கிறேனே, அது போதாதா? தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று தேடு. தேவைகள் நிச்சயம் பூர்த்தியாகும். நல்லவர்களுக்கு மட்டும் துன்பமேன். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டக்கூடாது. நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவர்கள், ஆனால் விழுந்து விட மாட்டார்கள். என்னை வழிபட நினைத்தால் நிச்சயம் விளம்பரம் வேண்டாம் தங்கமே, அமர்க்கலம் வேண்டாம். மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் போதும், அவர்களுக்கு நான் என்றும் அடிமை என்கிறார் நம் சாயப்பா. உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்பிக்கையுடன் நீ காத்தீர். நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்து கொண்டுதான் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடானு கோடி குழந்தைகள் உனக்கு. நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய்? தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் தங்கமே. நான் உன் தாயல்லவா? நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கம் தங்கமே. உன் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நான் நிறைவேற்றி வைப்பேன் நிச்சயமாக. அது உன் சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது உன் சாயப்பா இனிமேல் கொடுக்க போகிறார் என்று நம்பு. கடவுள் ஆசை இருந்தால் வெற்றி அடையலாம். எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் இன்னல்களும் வராமல் நிச்சயமாக நான் காப்பேன். உன் சுயநம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உன் சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். என் கருணையால் நிச்சயம் வெற்றி அமைப்பாய், வெற்றிதான் அடைவாய். எதையும் சமாளிக்கும் திறமை உனக்கு நான் அளிப்பேன். உன்னால் முடியும். மனிதன் வசம் எதுவுமே இல்லை. என்னை சரணடைய உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி அடைந்து விடுவாய். என் அறிவுரைக்கேற்ப நடந்து கொள். என் அன்பு செல்வமே, உன் சாயப்பாவின் நல்வாக்கு, வெற்றி, புகழ் அனைத்தும் உன்னை வந்து அடையும். இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடையும். தேவையில்லாமல் வருந்தாதே. உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகப் போகிறது. இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமோடு இருப்பாய். எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்துவிடும். நினைத்தது நிறைவேறும். தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்காக நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கென்று எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. இன்று முதல் துன்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்று விட்டது என்று மனதில் நினை. நிச்சயம் முடிந்துவிடும். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு நீ மனம் கலங்காதே. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும். துன்பப்படும் போது அதைவிட பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது என்று எண்ணித்தான் பாரேன். உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகக்கூடாது. காலம் வரும் வரை காத்திரு. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன். நாளைய பொழுது உனக்காக மட்டுமே தான் தங்கமே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் முன்னே வாழ்ந்து காட்டு. கூனி குறுகக்கூடாது. நீ உழைக்கும் திறமைகள் அனைத்தும் உன்னிடம் உள்ளது. தலை நிமிர்ந்து நில். அகங்காரம் ஆணவம் உடையவர்கள் என்றாவது ஒரு நாள் கீழே விழுந்துதான் விழத்தான் செய்வார்கள். அவர்களால் அடுத்து எழுந்திருக்கவே முடியாது. நீ நல்லதை மட்டும் நினை. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாது. எல்லாம் அவரவர் கர்ம வினைப்படிதான் நடக்கும். நீ ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் கூடாது. ஏன்னா அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்து அவரவர் பலனடைகிறார்கள். அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், நம்மை விட
வளர்ந்து விடுவார்களா, எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தை மட்டுமே கவனி. குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்துவிடும். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள். தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பிவிடும். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன். வேலையில்லாமல் இருக்கிறவருக்கு நல்ல வேலை அமைத்து தரப்போகிறேன். நிச்சயம் பார், எனக்கு மிகப்பெரிய இன்று பெரிய உதவி உனக்கு கிடைக்கும் தங்கமே. உன்னிடமிருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன். கடன் தொல்லை பணப்பிரச்சனையை தீர்வு காண செய்யப் போகிறேன். திருமண தடையை விலக்க சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன். நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்யப் போகிறேன். உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன். உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன். அவரவருக்கென்று ஒரு ஒரு பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளையும் உன் சாயப்பா தீர்த்து வைத்து விடுவேன். குழந்தை பாக்கியம் அடைய செய்வேன். உன் வேலையில் தங்குதடையின்றி செயல்பட நான் வழிவகுப்பேன். உன்னை வாழவிடாமல் இருப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள் ஆட்டிப்படுத்த பிரச்சனைகள் எல்லாம் பணிபோல் விலகும். தடைகள் அனைத்தும் விலகிவிடும். என்னை நம்பு, நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ சில விஷயங்களை கற்பனை கொண்டு இருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறில்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது தங்கமே. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில் தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் தங்கமே. என் செல்வமே, உன் சாயப்பாவைய நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? உன் மனதில் ஏற்பட்ட மாறுதல்களை நீ உணர்கிறாயா? அதை உன்னை செம்மைப்படுத்த நான் செய்கின்ற முதல் தளம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக உன்னை செம்மைப்படுத்தி பெருமிதப்படுத்துவேன். இனி நீ சிந்துகின்ற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய சிரிப்பின் முத்துகளாக மாறப்போகிறது. இப்போ உனக்கு சந்தோஷம்தானே? மேலும் என்னிடம் உனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. உன் கனவில் நிச்சயமாக நான் வருவேன். அதில் உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வேன் என்று, ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வேன் என்று உனக்கு சுட்டி காட்டுவேன் தங்கமே. நீ நினைப்பாய், இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்ற வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிப்பாய். நீ பாபாவின் பிள்ளை தங்கமே. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையும் கொடுத்து உன் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகே கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம் தங்கமே. கஷ்டம் என்பது நிரந்தரமல்ல. உன் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுளை வணங்கிய உடனே எனக்கு எல்லாம் கிடைச்சிடும்னு சாத்தியம் இருக்கிறதா சொல் பார்க்கலாம். நீ வேண்டியது கிடைக்கும் தங்கமே. உனக்கு வேண்டிய நேரத்தில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் தங்கமே. சற்று பொறுத்திரு, நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.